வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளுக்கு வரவேற்கிறேன். நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா. யாழ் பிரதான கலையகத்தில் இருந்து முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய ராஜதந்திர விடயங்கள் தொடர்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் பேச்சு. நாட்டின் பிரதான ஜனநாயக மையங்களை வீழ்த்த எதிர்க்கட்சியினர் முயற்சித்து வருகின்றனர் என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவிப்பு. 38 கொரோனா மரணங்கள் பதிவு, மேலும் 678 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிணையில் விடுதலை. நாட்டின் மரபுரிமையை அளிக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவிப்பு. ஹைட்டி ஜனாதிபதி அவரது வீட்டில் படுகொலை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பிரதி உரிமையாளர்களுக்கு 8600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிகரற்ற ஆயுள் காப்பிரதி போனஸ். நாட்டின் பிரதான ஜனநாயக மையங்களை வீழ்த்த எதிர்க்கட்சியினர் முயற்சித்து வருவதாக வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்து எதிர்க்கட்சியினர் நாட்டின் பிரதான ஜனநாயக மையங்களை வீழ்த்த முயற்சித்து வருகிறார் என சபை முதல்வரும் வெளிவகார அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்திருந்தார். இன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெற்ற வேளையில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கூற ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன, நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் பயணிக்கின்றது. இவ்வாறான நிலையில் எதிர்க்கட்சி தமது கடந்த கால தவறுகளுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்காது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியை குழப்புவது மட்டுமல்லாது நாட்டின் பிரதான ஜனநாயக மையங்களை வீழ்த்தவும் முயற்சித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தை குழப்ப எடுக்கும் நோக்கத்தின் பின்னணி என்ன? அராஜக கொள்கையின் அடித்தளத்தை திட்டமிட்டு முன்னெடுக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றனர். சிரேஷ்ட உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தை குழப்ப நடவடிக்கை எடுக்கின்றனர். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அராஜக ரீதியில் நடந்து கொள்வது அல்ல. எனினும் எதிர்க்கட்சியினர் அராஜக கொள்கைக்கான முதலாவது தீப்பொறியை பற்ற வைத்துள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவே செயற்பட்டு வருகின்றனர். வரலாற்றை மறந்துவிட்டு தூய்மையானவர்கள் போன்று தம்மை காட்டிக் கொள்கின்றனர். அரசாங்கத்தை குழப்புவதும் நாடாளுமன்றத்தை குழப்புவதும் பாரதூரமானது. அதற்கு இடமளிக்க கூடாது. அராஜக கொள்கையில் வாழ்ந்து கொண்டு அதே கொள்கையில் தொடர்ந்தும் செயற்பட்ட நபர்கள் இன்று ஜனநாயகம் பற்றி பேசுகின்றனர். இவர்களே நாட்டை பயங்கரமான நிலைக்கு கொண்டு சென்றனர் என்றும் குறிப்பிட்டார். இதன்போது ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி பிரதம கொறடா லட்சுமண் கிரியல்ல கடந்த நல்லாட்சியில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் செயற்பட்ட விதம் தொடர்பில் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் தினேஷ் குணவர்தன வரலாற்றை மறந்துவிட்டார். எமது ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் நடந்து கொண்ட விதம் மறந்துவிட்டது. மிளகாய்த்தூள் வீசியது, சபாநாயகரின் நாற்காலியை உடைத்தது, பைபிளை வீசியதை எல்லாம் மறந்துவிட்டனர். ஆனால் நாம் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. நாம் ஒழுக்கமான எதிர்க்கட்சியாக நடந்து கொள்கிறோம். அன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய நாடாளுமன்ற ஒழுக்கத்தை பாதுகாக்க குறித்த அறிக்கையை சட்டமாதிபரிடம் கொடுக்காது அவர்களை காப்பாற்றினார். இல்லை என்றால் நீங்கள் இன்று சிறையில் இருக்க நேர்ந்திருக்கும். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பிரதி உரிமையாளர்களுக்கு 8600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிகரற்ற ஆயுள் காப்பிரதி போனஸ். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய ராஜதந்திர விடயங்கள் தொடர்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடியது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்குமான விசேட சந்திப்பு இன்று 7ஆம் தேதி நடைபெற்றுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சுமார் 2 மணித்தியாலம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், இருதரப்பு யோஜனாவலின் எகாக்தமாய் தேசபாலன சிறகருவான் சம்பந்த அபேஸ்தாவரே நாங் தெங் ஏ இன்ன ஒப்போம. பிரித்தானியா தான் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற இணை அனுசரணை நாடுகளுக்கு தலைமை தாங்குகின்றது. அந்த வகையில் அவர்களுடனான இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு தொடர்பில் இருந்துள்ளோம். ஆனால் இன்றுதான் கட்சித் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இதுவரை எடுக்கப்பட்ட முயற்சிகள், எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்து உயர்ஸ்தானிகளிடம் கலந்துரையாடியுள்ளோம். இந்த சந்திப்பில் பிரித்தானிய
உயிர்ஸ்தானகிரம் அவருடைய உதவியாளர் ஒருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனதராஜா தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடக்கல்நாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக நானும் கலந்து கொண்டோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனும் வருவதாக இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவரால் இன்று வர முடியாமல் போனது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எடுத்திருக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார்கள் நாட்டின் பொறுப்பு கூறுதல் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் சர்வதேச சமூகத்தின் பங்களிப்பிலேயே பிரித்தானியா ஒரு முன்னிலை நாடாக தொடர்ந்தும் செயற்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்கள் பொறுப்பு கூறலில் இருக்கும் இரண்டு விடயங்களில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலும் நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம் அண்மையில் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம் அதனை நாம் வரவேற்றுள்ளோம் மீதமுள்ளவர்களும் மிக விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற நிலைப்பாடுகளிலும் பிரித்தானியா உறுதியாக உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் வெற்றிடத்திற்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் வெற்றிடத்திற்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இன்று காலை தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் அவரின் பெயர் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் அரச அச்சக கூட்டு தாபனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக பொதுஜன பெரமுன தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் 38 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 678 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் மேலும் 38 கொரோனா மரணங்கள் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இன்று அறிக்கையிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் 21 ஆண்களும் 17 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதற்கமைய கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3351 அதிகரித்துள்ளது இதேவேளை நாட்டில் இன்று மேலும் 678 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது அதனால் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 268111 உயர்வடைந்துள்ளது கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 1472 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 238131 அதிகரித்துள்ளது குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 25740 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் நெல்லியடி மற்றும் கரவட்டி கண்பொல்லை பகுதிகளில் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நோய் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெறச் சென்ற இருவருக்கே தொற்று உறுதியாகியுள்ளது நெல்லியடி பொதுச்சந்தையில் பழக்கடை வைத்திருக்கும் ஒருவரின் உறவினருக்கும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் நடத்துனரின் மனைவிக்கும் கொரோனா தொற்று இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு இருதயபுரம் பொது சுகாதார பிரிவில் 40 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிற்கு உட்பட்ட இருதயபுரம் பொது சுகாதார பிரிவு பகுதியில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்குள்ளானவர்களுடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான பிசிஆர் மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் வழிகாட்டலின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்களான கே ஜேசுராஜா மணிமாறன் ஆகியோரினால் 50 நபர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளும் 40 நபர்களுக்கான ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் இன்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போது 40 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்துள்ள கொரோனா வைரஸ் தொற்றினால் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பிசிஆர் மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரங்களில் 97 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என்று நுவரெலியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது இதற்கமைவாக குறித்த மாவட்டத்தில் இதுவரை இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7799 உயர்வடைந்துள்ளது அம்பகமுவ மஸ்கெலிய நுவரெலியா ராகலை ஆகிய பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர் புதிய தொற்றாளர்களுடன் தொடர்பை பேணியவர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர் நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை 138 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது
கம்பஹா மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரங்களில் 236 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயம் அறிவித்துள்ளது. வத்தளை பொது சுகாதார பிரிவிலேயே அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரிவில் 51 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். பத்தேகம இத்திக கொட்டிய ஆடை தொழிற்சாலையில் இதுவரை 103 ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்த பிரதேசத்துக்கான பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். கடந்த 22 தேதி முதல் நேற்று வரை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு அமைவாகவே இதுவரை 103 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். ரஷ்யாவில் இருந்து மேலும் ஒரு தொகை ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளில் மேலும் 50,000 தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். இன்று காலை குறித்த தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்ததாகவும் குறித்த தடுப்பூசிகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இலங்கை மருந்தக கூட்டுத்தாபனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருந்தார். சீனா தனது அரசியல் கருத்துக்களை உலகின் மத்தியில் திணிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளியுறவுக் கொள்கை நிலைப்பாடுதான் சீனாவை உலக அரங்கிற்கு உயர்த்தியதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சீனா எமது வரலாற்று நட்பு நாடாகும். அந்த நீண்ட வரலாற்றில் சீனா எம்முடன் செயற்பட்டுள்ள விதத்திற்கு அமைய சீனா எமக்குள்ள உண்மையான நண்பர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாகவும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவை அங்கீகரிப்பதற்காக ஒரு நினைவு நாணயத்தை வெளியிடவும் நடவடிக்கை மேற்கொண்டோம். ஷி ஜின்பிங் ஜனாதிபதி அவர்களே, நாம் 1957 ஆண்டிலேயே சீன அரசாங்கத்துடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தினோம். எவ்வாறாயினும் சீனாவை சுதந்திர சீனாவாக மாற்றிய சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் எமது நாடு ஏற்கனவே இடதுசாரி வணிக உறவுகளை பேணி வருகிறது. குறிப்பாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 1940களில் இருந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் உறவு கொண்டுள்ளது. சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கருத்துக்களை மதிக்கும் மக்கள் இலங்கையிலேயே வாழ்கின்றனர். இதனாலேயே சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் எங்களால் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. தற்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியே உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாகும். அந்த அரசியல் கட்சியின் வெளிநாட்டு உறவுகள் குறித்த கொள்கைக்கு அமைய 70 ஆண்டுகளாக உலகிற்கு மிக முக்கியமான செய்தியை வழங்கியுள்ளது என நான் கூற வேண்டும். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வெளியுறவுக் கொள்கை நிலைப்பாடுதான் சீனாவை உலக அரங்கிற்கு உயர்த்தியது என்பதே எனக்கு தெரியும். இருப்பினும் சீனா தனது அரசியல் கருத்துக்களை உலகின் மத்தியில் திணிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. அதேவேளை பிற நாடுகளின் விவகாரங்களை தாம் ஒழுங்குறுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்ற உணர்வை சீனா ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை. சீனா தனது சொந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கு உதவியது. ஒரு நாட்டின் சுதந்திரத்திற்கும் இறையாண்மைக்கும் இது மிகவும் முக்கியமானது. அந்த நாடுகளுக்கு தங்கள் சுதந்திரத்தை பேணி செயற்பட அனுமதித்ததனால் உலக நாடுகள் சீனாவுடன் வர்த்தகம் செய்ய தயங்கவில்லை. இலங்கையும் அதே போன்றுதான். அதனால்தான் உலகின் பல கதவுகள் சீனாவுக்கு திறக்கப்பட்டன. சர்வதேச அளவில் சீனாவின் முன்னேற்றத்திற்கு அந்த கொள்கை மிகவும் முக்கியமானதாகும். அடுத்த நூற்றாண்டில் ஆசியாவில் எழுச்சியை சீனா வழிநடத்தும் என்பது தற்போதைய யதார்த்தமாகிவிட்டது. உலகை இரண்டு முகாம்களாக பிரிப்பது இனி முக்கியமல்ல. இந்த நெருக்கடியில் இருந்து ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை மீட்பதில் சீனா முக்கிய பங்கு வகித்தது. உலகத்தை இரண்டு முகாம்களாக பிரித்ததன் காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டிருந்த உலகிற்கு சீனாவே உதவியது. அன்று சவு என்லாய் உலக நிவாரணத்திற்காக அணிசேரா நாடுகளின் யோசனையை உலகிற்கு வழங்கினார். அன்று போன்றே இன்றும் அந்த அணிசேரா கொள்கை உலகிற்கு ஒரு நிவாரணமாகும். திறந்த பொருளாதாரத்தின் உலக யதார்த்தத்தை சீனாவுக்கு ஏற்ற வகையில் சீனா ஏற்றுக்கொண்டது. 500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவிற்கு இருந்த பொருளாதார பலத்தை மீண்டும் சீனா ஆசியாவிற்கு பெற்றுக் கொடுக்கும் என நான் நம்புகிறேன். சினோஃபார்ம் தடுப்பூசியை உருவாக்கி உலகிற்கு தாராளமாக நன்கொடை அளித்தமைக்காக சீனாவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வது தொடர்பில் அமெரிக்க பிரஜைகள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகள் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக இலங்கைக்கான பயணங்களை மேற்கொள்வது தொடர்பில் அமெரிக்க பிரஜைகள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் நேற்று வெளியிட்ட புதிய பயண அறிவுறுத்தல்களுக்கு அமைய கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதன் காரணமாக இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வது தொடர்பில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத செயற்பாடுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகரித்துள்ளதாகவும் அந்த எச்சரிக்கை மட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம், விமான நிலையம், சுற்றுலா விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என
இந்த புதுப்பிக்கப்பட்ட அறிவித்தல் ஊடாக சுற்றுலா பயணிகளுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. ஹோட்டல், கிளப், உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள், பூங்காக்கள், முக்கிய விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் ஏனைய பொதுப்பகுதிகளிலும் ஆபத்து உள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அரசாங்கம் தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதாராய்ச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவதுடன் நாட்டு மக்களை அருவறுக்க செய்யும் விதத்தில் தனது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாட்டு மக்கள் அனைத்து துறைகளிலும் பின்தள்ளப்பட்டு வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளார்கள். கொரோனா தொற்று நிலைமையை காரணம் காட்டி அரசாங்கம் தனது தரப்பினரின் நலன்களை மாத்திரம் கவனத்தில் கொண்டு செயற்படுகின்றது. நாட்டின் நிலங்களை நாசப்படுத்தியது. இயற்கை கிரமமாக அழிவடைந்து வருகின்றது. நாட்டுக்கு சொந்தமில்லாத வேறு கப்பலை எமது கடற்பரப்பில் நுழையவிட்டு கடற்பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் முக்கிய பொருளாதாரத்தை வழங்கும் துறைகள் அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பாரிய உற்பத்திகள் முதல் சிறிய மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் தொழில்துறையினர் அனைவரும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளார்கள். டீசல் விலை 7 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டமை காரணமாக நாட்டில் உள்ள 3500க்கும் மேற்பட்ட பல்தின படகுகளை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் மேலதிகமாக 50,000 ரூபாயை செலவிட நேர்ந்துள்ளது. ஒருநாள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் படகுகளுக்கு மற்ற நாட்களை விட மேலதிகமாக 3000 ரூபாய் வரை செலவிட நேர்கின்றது. வெளிப்புற இயந்திரங்களை கொண்ட சிறிய ரக வள்ளங்களில் மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் மண்ணெண்ணெய் விலையேற்றம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலைமையை சுட்டிக்காட்டி போராட்டம் மேற்கொள்வதற்கு கூட மக்கள் உரிமையை இழந்துள்ளார்கள். நேற்று கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்திற்கு அமைய பொது இடங்களில் போராட்டம் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடல் உணவுகளை உண்பதால் பாதிப்பு ஏற்படாது என்று அரசாங்கம் இதுவரை ஒரு அறிக்கை எனும் விடவில்லை. இலங்கை கிரிக்கெட் அணியைப் போல நாடும் வரலாற்று தோல்வியை நோக்கி நகர்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டை பாதுகாக்க தவறின் இலங்கை கிரிக்கெட் அணியின் நிலைமையே நாட்டிற்கு ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அதற்காக இந்த நாட்டை தோல்வியடைந்த நாடாக மாற்றிக்கொள்ள நாட்டின் பிரஜைகள் எவரும் அனுமதிக்கப் போவதில்லை. கடந்த ஆண்டு ஆட்சி பீடத்தில் ஏறிய இந்த அரசாங்கம் மிகவும் குறுகிய காலத்தில் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்த, மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறிய மிகவும் மோசமான அரசாங்கமாக மக்களினால் கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை நீடித்தால் இலங்கை எந்த ஒரு பேராபத்துகளில் இருந்தும் காப்பாற்ற முடியாது போய்விடும். இலங்கை கிரிக்கெட் அணியைப் போல அதிக தோல்விகளை சந்தித்து வரலாற்று சாதனையை இலங்கை கிரிக்கெட் அணி பெற்றுவிட்டது. உலகக்கோப்பையை வென்ற ஒரு அணி இன்று அடுத்த உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடுவதற்காக தகுதி சுற்றுக்குள் கூட செல்ல வேண்டிய ஒரு பரிதாபத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. அதுபோலவே தான் தோல்வியடைந்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பெறுவதற்கு நீங்கள் இந்த அரசாங்கம் முயற்சி செய்கின்றது. அதிக தோல்விகளை சந்தித்த நாடாக இந்த நாட்டை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களும் தலைவர்களும் சிங்கள மக்களோடு இணைந்து போராடி அந்நியர்களிடமிருந்து சுதந்திரத்தை விடுதலையை பெற்றது போல் இரண்டாவது சுதந்திரத்துக்காக நாட்டை காப்பாற்ற தங்களோடு இணைந்து போராட இன்று பௌத்த மத தலைவர்கள் பிக்குமார்கள் என்று எங்களை அழைக்கின்றனர். ஆக மொத்தத்தில் அரசியல், பொருளாதார, சமூக விடுதலைக்கு மூவின மக்களும் இணைந்து போராடினால் உண்மையான சுதந்திரத்தை உண்மையை பௌத்த மத தலைவர்கள் உணர்ந்திருப்பது நல்ல அறிகுறிகளாகும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பான கேள்வியை அமைச்சர் உதயகம்மன் பில மறுத்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை குத்தகைக்கு விடவோ அல்லது தனியார் மயமாக்கவோ திட்டங்கள் உள்ளதா என நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வியை அமைச்சர் உதயகம்மன் பில மறுத்துள்ளார். அவ்வாறான எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்திருந்தார். இதேவேளை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீன நிறுவனத்திற்கு அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு தயாரில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மே மோதே பலசக்தி அமாத்தியோரே அம்மாய்
මේදක්වා කිසිම චීන හෝ වෙනත් විදේශීය සමාගමකට තෙල් බදා හැරීම බාර දීම තබා එවිනි දෙයක් ගැන කිසිම සාකච්ඡාවක් පවත්වා නැති බව ඉතාම වක්කීමෙන් ප්‍රකාශ කරනවා. தனிமைப்படுத்தலிலிருந்து மேலும் சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மற்றும் திருகோணமலையில் இரண்டு பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் அமலாகும் வகையில் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய செயலணி தெரிவித்துள்ளது. அதற்கமைவாக நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டன்சிடன் மத்திய பிரிவும் திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகராஜ வளவு பிரதேசமும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட மட்டக்களப்பு மாமாங்கம் பொதுச் சுகாதார பிரிவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதைத் தொடர்ந்து மாமாங்கம் கிராமம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகளை தொடர்ந்து மாமாங்கம் கிராமம் தொடர்ச்சியாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள மாமாங்கம் பொதுச் சுகாதார பிரிவில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தும் வகையில் கிராம பகுதிகளுக்கு செல்லும் வீதிகள் தடை செய்யப்பட்டு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரின் பதிவு திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட 38 குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் சுகாதார பிரிவினர் தனிமைப்படுத்தியுள்ளனர். கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள J-276 கிராம சேவையாளர் பிரிவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பதிவு திருமண நிகழ்வு நடைபெற்றுள்ளது. மாப்பிள்ளை தோழனுக்கு கரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மணமக்கள் குடும்பத்தினர் உள்ளிட்ட 38 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேர் அடையாளம் காணப்பட்டு சுகாதார பிரிவினர் தனிமைப்படுத்தியுள்ளனர். குறித்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த மணமகனுடன் கடமையாற்றும் 8 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையினில் இருந்து பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட நிலையில் அவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்று பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பம்பலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தலவாக்கலை பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவிலை புதுப்பிப்பதற்காக அமைச்சரிடம் நிதியுதவியை பெற்று வருவதாக கோவில் நிர்வாகத்திடம் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இதற்கு முன்னர் வெளிநாட்டிற்கு நபர்களை அனுப்புவதாக கூறியும் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். குறித்த நபர் 31 வயதுடைய அவிசாவலை பகுதியைச் சேர்ந்த நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரை தேடும் பணிகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று 3வது நாளாகவும் இடம்பெற்றது. மன்னார் நானாட்டன் முசலி மாந்தை மேற்கு ஆகிய 4 பிரதேச செயலக பிரிவுகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் ஊடாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. கடந்த 2 தினங்களை விட 1 நாளான இன்று அதிக எண்ணிக்கையான முதியவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டினர். கிராம அலுவலர்கள் உட்பட அரசு திணைக்கள பணியாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நாளைய தினம் மடு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தடுப்பூசி செலுத்தும் பணி இடம்பெறவுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 5000 நபர்களுக்கு செலுத்துவதற்காக கரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட நிலையில் இராணுவத்தின் ஏற்பாட்டில் சுகாதாரத்துறை மற்றும் அரசாங்க அதிபர் உரிய திணைக்கள அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று கோட்டமுனை பொதுச் சுகாதார பிரிவில் முன்னெடுக்கப்பட்டன. விமானப்படையின் ஒத்துழைப்புடன் ஏராவூர் பிரதேசத்தில் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெறுகின்றன. ஏராவூர் வைத்தியசாலை கட்டடம் மற்றும் பிரதேச பாடசாலை கட்டடங்களிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சாபிரா வசீம் தெரிவித்தார். இங்கு முதலாம் கட்டத்தில் 2730 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் பணிகளுக்கு விமானப்படையினர் ஒத்துழைப்பு வழங்கி வருவதை அவதானிக்க முடிகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடியில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான கொரோனா தடுப்பூசி போடும் நடவடிக்கை இன்றும் இடம்பெற்றது. காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளி வாயிலில் மற்றும் காத்தான்குடி 5ம் குறிச்சி ஜாமியுல் லாபிர் ஜும்மா பள்ளி வாயில்களிலும் இந்த தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் இடம்பெற்றது.
கிளிநொச்சி மாவட்டத்திற்கு கிடைத்த 5000 தடுப்பூசிகளில் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். இன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டார். தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் COVID-19 தடுப்பூசி ஏற்றுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திங்கட்கிழமையில் இருந்து தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையில் 188 பேர், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 188 பேர் அவிதமாக தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள். அதேபோலவே நேற்றைய தினமும் தடுப்பூசி ஏற்றுகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அது 766 பேர் நேற்றைய தினம் தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய தினமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவது போன்று தென்படவில்லை. ஆயினும் நான் நம்புகிறோம், இந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மக்கள் முன் வந்து இந்த வேக்சினை பெற்றுக்கொள்வதிலே, தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதிலே ஆர்வத்தை காட்டுவார்கள் என்று நம்புகின்றோம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 18,000 பேர் இருக்கிறார்கள். 5,000 காணாது என்பது வெளிப்படை. ஆயினும் இது ஆரம்ப கட்டமாக நாங்கள் வழங்குகின்றதுக்கு மக்கள் காட்டுகின்ற அந்த அவர்களுடைய அந்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களுடைய அந்த முன்வருகின்ற தன்மையை பொறுத்து நாங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டது 954 தொற்றாளர்கள் மாவட்டத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை காலமும் அதிலே 281 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். எண்ணியோர் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பியவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆயினும் தற்பொழுது அண்மை காலங்களே அதிகளவான தொற்றாளர்கள் இனம் காணப்படவில்லை. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 322 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ்மா பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருந்தார். இதற்கமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 48,244 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 41,000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோஹண தெரிவித்திருந்தார். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி போகாம்புர பிரதேசத்தில் கடந்த 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 5 போகாக்கும்புர போலீசார் இன்று காலை கைது செய்தனர். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சமந்த விஜயரத்ன, அகில இலங்கை விவசாய சம்மேளனத்தின் தேசிய ஏற்பாட்டாளர் நாமல் கருணாரத்ன உள்ளிட்ட 5 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் போகாக்கும்புர போலீஸ் நிலையத்தில் இன்று ஆஜராதனையதை அடுத்தே குறித்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருந்தார். போகாம்குமுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொரளந்தை நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வெளிமடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 5 இன்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் ஆஜரானதை அடுத்தே குறித்த 5 போலீசார் கைது செய்தனர். இவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஊடாக நேற்றைய தினம் விசேட சுற்றுநிருபம் ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த சுற்றுநிருபத்திற்கு அமைவாக ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தனுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய பிணைக்கு அமைவாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2008 ஆரையம்பத்தியில் இடம்பெற்ற இரட்டை கொலை வழக்கின் சாட்சியாளரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் 2020 6/8 அன்று கொழும்பிலிருந்து வந்த குற்ற புலனாய்வுத் துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு பிரசாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக பிணை கோரிய வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை அச்சுறுத்தியதாக 6 பின்னர் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே பிரசாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பிணை வழங்க வேண்டும் எனவும் பிரசாந்தன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியினால் முன்வைக்கப்பட்ட கூற்றினை ஆராய்ந்த 2 அடங்கிய கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரசாந்தனுக்கு பிணை வழங்க அனுமதி அளித்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து 25,000 ரூபாய் பிணையிலும் 2,00,000 ரூபாய் சரீர பிணையிலும் பிரசாந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிரசாந்தன் கோவிட் தொற்று காரணமாக நீதிமன்றம் அழைத்து வரப்படாத நிலையிலும் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக விடுவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த பிரசாந்தனை கட்சி ஆதரவாளர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பளித்தனர்.
இலங்கையின் நீதித்துறை சிறந்த முறையில் செயற்படுவதாகவும் நீதித்துறையின் அடிப்படையிலேயே தான் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது கருத்து தெரிவித்த பிரசாந்தன் தெரிவித்தார். எனது விடுதலைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு கௌரவ தலைவர் சிவன் சரிச்சந்திரா அவர்கள் அதே போன்று கட்சியின் தலைவர் பணிக்குழு செயற்குழு அடிமட்ட தொண்டர்கள் கிராமப்பாளர் பிரதேச மேம்பாளர் என்று அனைவரும் இந்த விடுதலைக்காக இறைவனை வேண்டி பிரார்த்தி கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அதேபோன்று எனக்காக பாடுபட்ட என் நண்பர்கள் கட்சி தொண்டர்கள் கட்சியின் அரசியல் போராளிகள் அனைவருக்கும் நன்றி. பிணையில் விடுதலை வந்திருக்கிற நீதிமன்றங்கள் உண்மையில் சிறப்பாக செயற்படுகின்றன அடிப்படையில் நான் நீதி அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தின் பிணை மனுக்கோரல் அடிப்படையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் இலங்கையின் நீதியினை தீர்ப்பினையும் தொடர்ந்து நாம் நம்புகின்றோம். கௌரவமிக்க நீதிபதிகளையும் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்தும் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காகவும் கௌரவ தலைவர் சிவேஸ்வரி சந்திரகாந்தரின் கருத்தினை பலப்படுத்தி கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம். எமது கிழக்கு மாகாண மக்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்பட்டதன் காரணமாக சகல வழிகளிலும் பின்தள்ளப்பட்டதன் காரணமாக கிழக்கு மாகாணத்திற்கு கூர்நோக்கிய சிந்தனை அடிப்படையில் கௌரவ தலைவர் சிவேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் தமிழக விடுதலை படையினை ஆரம்பித்து இன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் இம்முறை அதிகமான வாக்குகளை வழங்கி கிழக்கு மாகாணத்தில் முதல் சிறைச்சாலையில் இருந்தபோதே தமிழ் மக்கள் விடுதலை புலிகட்சி தலைவர் கௌரவ சிவேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அது மாபெரும் வெற்றி பெற்றிருந்தார். அந்த வெற்றியின் களிப்போடு வெற்றியின் செயற்பாடு தொடர்ந்தும் கிழக்கு மாகாண மக்களுக்காக பணி செய்வதற்காக அனைத்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் கிழக்கை நேசிக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படவர். மன்னாரில் ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்படாத அரச காணிகள் செல்வந்தர்கள் சிலருக்கு வழங்கப்படுவதாக சன்னார் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராமசாமி ஜெயரஞ்சன் குற்றம் சுமத்தியுள்ளார். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பெரியமடு மற்றும் சன்னார் பகுதிகளில் ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்படாத அரச காணிகள் செல்வந்தர்கள் சிலருக்கு வழங்கப்படுவதாக சன்னார் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராமசாமி ஜெயரஞ்சன் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று மன்னாரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேல்குடியேற்றம் ஏறி 12 வருடமாக நாங்கள் உதவி அரசாங்க அதிபர் ஊடாக மாந்தை மேற்கு செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் கடிதங்கள் ஊடாக எழுதி எங்களுடைய விவசாய காணிகளை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் இன்று வரைக்கும் எங்களுக்கான தீர்வுகள் ஒன்றையும் தரவில்லை. பணக்காரர்களுக்கே இந்த காணிகள் அரச காணிகள் விலை போய் கொண்டிருக்கின்றது. அரச காணிகளை சூறையாடுவதை தயவு செய்து தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தனியார் காணிதான், அதை தனியாரை பார்த்துக் கொள்ளட்டும் என கூறிவிட்டார். எங்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கும் நோக்கிலேயே இவர்கள் இதை வியாபாரம் செய்கின்றார்கள். நாங்கள் மனித ஆணைக்குழுவிடம் வழக்குகள் போட்டிருந்தோம். அங்கே மனித ஆணைக்குழு அறிக்கைப்படி அங்கே 448 ஏக்கர் காணிகள் அரச காணிகளாகவும் காணப்படுகின்றது. மிகுதி 49 ஏக்கர் காணிகள் டொப் காணிகளாகவும் காணப்படுவதாக மனித ஆணைக்குழு அறிக்கையிலே தெரியப்படுத்துகின்றது. மாந்தை மேற்கு செயலாளர் அவர்கள் தான் இதை தர மறுக்கின்றார்கள். எங்களுடைய காணிகளை எங்களுக்கு விவசாய காணிகளாக மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மனித ஆணைக்குழு சென்று வந்த பின்னர் சட்டத்தரணி அவர்கள் எங்களோட தொலைபேசியிலே வாய்ஸ் ரெக்கார்ட் அவர்களை ரெக்கார்ட்களை ஒரு நிமிஷம் கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சட்டத்தரணி அவர்கள் தொலைபேசி ஊடாக என்னிடம் பேசிய போது பின்னர் நேரடியாக வீடு வந்தேர் வீடு வந்து கேட்டேர் உங்களுக்கு நான் 15 லட்சம் ரூபா பணம் தருகின்றேன், நீங்கள் 1 மாதம் ஆர்டிஎஸ் தலைவராக இருந்து விளத்துங்கள் என கூறினார். நான் அதற்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டத்தரணி அவர்கள் கதைத்து சென்ற பின்னர் இன்னும் ஒரு நபர் என்னிடம் தொலைபேசியிலே கூறினார், இது 5 ஏக்கர் காணி உங்களுக்கு நான் தருகின்றேன், இது அரச காணி என நீங்கள் வாதாட வேணாம் என கூறிய வாய்ஸ் ரெக்கார்டும் இந்த இடத்தில் நான் காட்ட விரும்புகின்றேன். திருகோணமலையில் டைனமைட் வெடிபொருள் வெடித்ததில் மீனவர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜாயா நகர் பகுதியில் டைனமைட் வெடித்ததில் நபர் ஒருவர் இன்று 7ஆம் தேதி பிற்பகல் 12:40 மணியளவில் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் குச்சவெளி ஜாயா நகர் பகுதியைச் சேர்ந்த இமாம்தீன் அஸ்மீர் எனவும் தெரிய வருகிறது. டைனமைட் என்று அழைக்கப்படும் வெடிபொருளை பயன்படுத்தி மூவர் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குறித்த வெடிபொருள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது.
உயிரிழந்த குறித்த நபரின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மரணம் தொடர்பில் விசாரணைகள் குச்சவெளி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மீனவர் தமிழகம் வேதாரண்யம் கடற்கரையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஒரு வாரமாக காணாமல் போன யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மீனவர் இந்தியாவின் தமிழகத்தின் வேதாரண்யம் கடற்கரையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நெடுந்தீவு எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சில்வஸ்டர் மரியதாஸ் என்ற மீனவர் சடலமாக இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தார். கடந்த முதலாம் தேதி முற்பகல் 10 மணியளவில் நெடுந்தீவு கடற்கரையில் இருந்து கட்டுமரம் ஒன்றில் அவர் தொழிலுக்கு சென்றுள்ளார். எனினும் அவர் கடந்த ஒரு வாரமாக கரை திரும்பவில்லை. இதனால் குடும்பத்தினர் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மீனவரின் சடலம் தமிழகம் வேதாரண்யத்தில் கரை ஒதுங்கிய வேளை போலீசாரால் மீட்கப்பட்டது. நாட்டின் மரபுரிமையை அளிக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை அளிக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் எனவும் தொல்பொருள் தளங்களை பாதுகாக்க அரசாங்கம் செயற்படும் எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார். இன்று கொழும்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற 131வது தேசிய தொல்பொருள் தின நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 131வது தேசிய தொல்பொருள் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சோமாவத்திய மற்றும் ரிதி விகாரை ஆகியன தொல்பொருள் ஆராய்ச்சி மையங்களாக பெயரிடப்பட்டன. ஜனாதிபதியினால் சோமாவதிய ரஜமஹா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பகமூனே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் ரிதி விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே புத்தரகித்த தேரர் ஆகியோருக்கு அதற்கான சன்னச பத்திரம் வழங்கப்பட்டது. இதன்போது தொல்பொருள் திணைக்களத்தின் புதிய இணையதளமும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தேசிய மரபுரிமைகள் அரங்கு கலைகள் மற்றும் கிராமிய கலைகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர மனதுங்க ஆகியோர் தொல்பொருள் திணைக்களத்தின் புதிய 14 நூல்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு வழங்கி வைத்தனர். 4 தலைமுறைகளாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு ஆற்றிய சேவைக்காக சீகிரிய தல்கோட்டை அலுப்பெதர தலைமுறையினருக்கு பிரதமரினால் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் புதிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மதிப்பீடு செய்யப்பட்டு புதுகல தொல்பொருள் தளத்தில் இருந்து இரு களிமண் பலகைகளை கண்டுபிடித்த நிமால் கருணாதிலக்க மற்றும் இதுவரை அறியப்படாத பண்டைய குகை ஓவியங்களை கண்டுபிடித்த ஓ ஆர் ஜெயதிலக்க மற்றும் திருமதி தனுஜா தர்ஷினி அமரதுங்க ஆகியோருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதன்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டதுடன் திருமதி தர்ஷினி அமரதுங்கவினால் இரு ஓவியங்களும் வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் மகாசங்கத்தினர் ராஜாங்க அமைச்சர் கௌரவ விதுர விக்ரமநாயக்க, பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கபில குணவர்தன, தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அனுர மனதுங்க, ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஆர் நிஷாந்தி உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, கிழக்கு மாகாணம் என்பது பல தொல்பொருள் தளங்களை கொண்ட இடமாகும். சேருவில முகுதுமகா விகாரை, கிரிகடுசாய, லங்கா பட்டுன, கோணேஸ்வரம் போன்ற வரலாற்று இடங்கள் பல அங்குள்ளன. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அந்த இடங்கள் நீண்ட காலமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. சில சமயங்களில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் கூட அவை அழிக்கப்படும் வரை காத்திருந்தனர். தொல்பொருள் தளங்களை என்ன செய்வது என்று அவர்கள் கேட்ட ஒரு காலமும் இருந்தது. நினைவு சின்னங்கள் கான்கிரீட் இடப்பட்டு மூடப்பட்டிருந்தன. அவை குறித்து புதிதாக கூற வேண்டியது இல்லை. ஆனால் மக்கள் இவற்றை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இவை எமது நாட்டின் மரபுரிமை. அவற்றை அளிக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது, இடமளிக்கவும் மாட்டோம். எமது ஜனாதிபதி தொல்பொருள் தளங்களை பாதுகாக்க இரவு பகலாக பாடுபடும் ஒரு தலைவராவார். அவர் அவ்விடங்களுக்கு சென்று அவ்விடங்கள் அழிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டார். அதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றையும் நிறுவியுள்ளார். அதற்கமையவே முகது மகா விகாரை போன்று பாதுகாக்கப்பட வேண்டிய தளங்கள் இந்தளவிற்கேனும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அந்த வரலாற்று இடங்கள் தேசிய மரபுரிமையாகும். ஒரு இனத்திற்கும் ஒரு மதத்திற்கும் உரித்தானவை அல்ல, இந்நாட்டின் உரிமையாகும். எனவே இவ்விடங்களை பாதுகாக்கும் போது இனம் மதம் என பேதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தொல்பொருள் தளங்களை எவரேனும் அளிக்க முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தண்டனை போதுமானது அல்லாத பட்சத்தில் எதிர்காலத்தில் அச்சட்டங்கள் திருத்துவதற்கு எமக்கு முடியும். யுனெஸ்கோவினால் பெயரிடப்பட்ட 890 உலக பாரம்பரியங்களில் 7 எமது நாட்டின் மரபுரிமைகளாகும். சீகிரியா, அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி, தம்புல்லை, காலி, கோட்டை ஆகிய 6 தொல்பொருள் தளங்களும் அதில் உள்ளடங்குகிறது. சிங்கராஜவே 7வதாகும். இந்த மரபுரிமையை பாதுகாப்பவர்கள் அனைவரும் நம் நாட்டின் பெருமையையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்றனர். அவர்கள் போருக்கு சென்ற போர் வீரர்களைப் போலவே எதிர்கால சந்ததியினருக்காக தமது பாரம்பரியத்தை பாதுகாக்க முயல்கின்றனர் எனவும் குறிப்பிட்டார். இந்த ப்ரௌடாத்யா
ඒ අභිමානවා අපිට තිබෙන බව මේ තැන්වලට ගියාම නිරායාසයෙන්. இத்துடன் டான் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். வணக்கம்.